வெல்கம் டு ஜூகி மித்ராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஸ்டஃப்டு கேப்சிகம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கேப்சிகம் நான் மூணு கலரில் வாங்கியிருக்கேங்க. மஞ்சள், சிவப்பு, பச்சைங்க மூணு கலரில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை முக்கால் பாகத்துக்கு நம்ம கட் பண்ணலாங்க. இதே மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் விதைகளெல்லாம் நம்ம எடுத்துடலாங்க. எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சுங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. மேலே அந்த டாப்பையும் நம்ம அந்த விதைகள் கொஞ்சம் ஒட்டி இருக்கிறதையும் நம்ம எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேப்சிகத்தையும் நம்ம க்ளீனாக இந்த விதைகள்லாம் எடுத்து வச்சிடலாங்க. தனியாக ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு அஞ்சு பல்லு பூண்டை நான் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க. எல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டோங்க. ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தை எடுத்து நான் சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா கொஞ்சம் வதக்கலாங்க. முக்கால் பாகம் நல்லா வெந்தாச்சுங்க. இப்போ நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்கோம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் தாங்க, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. பன்னீர், உருளைக்கிழங்கு மசிச்சதுங்க நல்லா வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுருக்கேங்க. தேவையான அளவு கொத்தமல்லிங்க. முக்கால் பாகத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாங்க. நான் மிளகாய் தனியாய் சேர்த்து தாங்க அரைச்சி வச்சுருக்கேன். உங்ககிட்ட தனித்தனியாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ வதக்கி விடலாங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கலாம். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு பன்னீரை நான் எடுத்திருக்கேங்க. பன்னீரை இதோடு நம்ம சேர்த்துக்கலாங்க. பன்னீரை நான் முழுசாக அப்படியே கட்டி கட்டியாக போடாமல் நல்லா உடச்சி விட்டுருக்கேங்க. இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பிள்ளைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து பாருங்கள். கேப்சிகம் சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விடலாம். ரொம்ப நேரம் கிளறி விட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவ்வளவு தாங்க. ஸ்டவ்வை நம்ம அணைச்சிடலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். ரொம்ப ஆறணும்னு நமக்கு அவசியம் இல்லை. நம்ம ஸ்டவ் தான் பண்ண போகிறோம். இப்போது கேப்சிகம் உள்ள ஒரு ஸ்பூனில் வச்சு நான் ஃபுல்லாக டிப் பண்ணுறேங்க. நல்லங்க. நம்ம ஏன்னா திரும்பவும் நம்ம ஸ்டவ்வில் தான் வைக்க போகிறோம், அதனால் இருக்கட்டும். இப்போ ஒவ்வொரு கேப்சிகமும் எடுத்து நான் உள்ளே இந்த மசாலாவை ஸ்டவ் பண்ணி வைக்கிறேங்க. கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. அதிகமாக விட தேவையில்லை. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகத்தை ஒவ்வொன்றா நான் இது உள்ளே நான் வச்சிட்றேங்க. இது ஃபுல்லாக சிம்மிலே தாங்க இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம அதுக்கு தேவையான அந்த டாப்பில் அந்த டாப்பை நம்ம மூடிக்கலாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் சிம்மில் இருக்கணுங்க.
சீஸ்னா துருவி எடுத்துருக்கங்க. இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்களே. இப்போ நம்ம சீஸை இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சு திரும்பவும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாங்க. அவ்வளவு தாங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா சீஸு, பன்னீர், உருளைக்கிழங்கு இதெல்லாம் நம்ம சேர்த்து இது ஒரு புது விதமான ஒரு டிஷ்ஷாக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் குடைமிளகாயில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது பாருங்கள். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நம்ம வேறு தட்டில் நம்ம மாற்றிக்கலாங்க. பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுற எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். சுவையான ஸ்டஃப்டு கேப்சிகம் ரெடிங்க.